நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. லட்சண்ய பண்ணையிலிருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க. நமது பண்ணையில் ஆடுகளுக்கு சிம்பிளாக பரன் போடுறது எவ்வளோ ஹைட்டில் போடுறீங்கன்னு சொல்லி நண்பர் கேட்டாருங்க. அதுக்கான வீடியோங்க இது. டோட்டல் ஹைட்டை பார்த்தீங்கன்னா சைடு ஹைட்டு ஒரு 5 அடி இருக்குதுங்க, சென்டர் ஹைட்டு ஒரு 8 அடி ஹைட்டு தாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது கிடாய்களுக்கான தனியாக பரன் பராமரிப்பிற்காக பண்ணியிருக்கோம். ஏன்னா 10 கிடா ஒரு இடத்துல இருக்கும்போது பிரச்சனை எல்லாம் இடிச்சிக்கும். இதில் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, கிடாயோட சென்டர் ஹைட் பாருங்கள். இது கிடாங்க, கிடாயோட சென்டர் ஹைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஹைட் ஒரு 5 அடி, அது அதிகபட்சம் 4 அடி டு 5 அடி வைக்கும்போது கிடாயோட கிடா முட்டிக்கிறது கிடையாதுங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய கிடையாக இருந்தாலும், எவ்வளோ ஹைட்டான கிடையாக இருந்தாலும் மேலே ஜம்ப் பண்ணி இடிச்சிக்கிட்டு மண்டையை உடச்சிக்கிறது பிரச்சனைகள் பண்ணுறது இல்லைங்க. முடிஞ்சளவுக்கு இது மாதிரி ஹைட்டு கம்மியாக போடும்போது நாம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹைட்டு கம்மியாக இருக்கும், மேலே நிழல் இருக்கிறதுக்காக தென்னமரத்துக்கு கீழே வச்சுருக்கோம். தென்னமரத்துக்கு கீழே வச்சுருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பரணும் பிரச்சனைக்காக ஹீட் இருக்காதுங்க. மேலே ஹீட் இருந்தால் தான் ஆடுக்கு பாதிப்பு இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லாவே இருக்குங்க. இது பரணம் அமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 20x10 நம்ம போட்டிருக்குங்க. இதில் நம்ம 20லேருந்து 25 கிடா குட்டிகள் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பரண அமைப்பில் தீவன தொட்டி பார்த்திங்கன்னா வெளி அமைப்பு தான், வெளியில் தலையை விட்டு திங்குங்க. தீவனமும் வேஸ்ட்டாக போகாது, கரெக்டாக தெளிவாக எடுத்து தீவனம் திங்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்குங்க. இந்த கேப்பில் சந்தில் தலையை விட்டுக்கும், தலையை விட்டு தீவனம் பொறுக்கிங்க. இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால ஆடுகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அந்த யூரின் மோஷன் எதுவும் தீவன தொட்டியில் விழுவாதுங்க, நல்லாவே இருக்குங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.